ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் இன்னொரு ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் வந்து எல்லாருக்குமே பேசிக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெகுலரே கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், டோனர் அப்படின்னு நிறையா இருக்குது, டே க்ரீம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இது வந்து நிறையா பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இதை வந்து என்ன ஆர்டரில் மேம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் போடுறது, சன்ஸ்க்ரீன் எப்போ போடணும், க்ரீம் எப்போ போடணும், டோனர் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கின் கேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். கிளென்சிங்க்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிளென்சிங் தனியாக கிளென்சிங் மில்க் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் தனியாக கிடைக்குது, கிளென்சிங் மில்க் வந்து கிடைக்குது, அது வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு வைப் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நான் கிளென்சிங்க்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பால் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் எடுத்துக்கோங்க, காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் வச்சுட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி பாலில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நோ சைடில், நெத்தியில், எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. பச்சை பால் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான கிளென்சர் தான். ஸோ இதை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல க்ளீனான டவல் வச்சு நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிக்கலாம். இதையே வந்து இன்னும் நல்ல ஒரு ட்ரையான காட்டன் டவல் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி அழுக்கு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே பாதி டேர்ஸ் போயிடும். டேரெக்டாக கிளென்ஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி இந்த காட்டன்லேயே நீங்கள் வந்து பாதி அழுக்கு வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிட்டோம். அந்த செகண்ட் ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து தக்காளி சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசி மாவு. இதை வந்து நீங்கள் பேக்காக போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அதாவது ஜஸ்ட் வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இதை வந்து அரிசி மாவு எப்பயுமே வந்து குறைக்குறன்னு இருக்கும், அதனால உங்களுக்கு ஸ்க்ரப்புக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டர்ட்ஸு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், போர்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். நம்ம ஃபேஸில் எக்ஸஸ் டர்ட்ஸ் ஆயிலெலாம் வந்து நம்ம இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கு இந்த டோனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஆயுர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆயுர் டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான், இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸு. நீங்கள் வந்து இன்னும் நிறையா டோனர் வந்து இருக்குது மார்க்கெட்டில், உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி காட்டன் பேரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, டோனரை அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஆயுரில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் நிறைய நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சன் ரேஸ் மூலிமா ஸ்கின்ல அந்த நமக்கு அந்த சன்பர்ன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த போர் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மெயினான டோனருக்கு ஒரு என்ன இது என்னென்னு குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸில் இருக்கிற போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து போட்டிருக்காங்க. ஃபேஸ் அதாவது ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். டைட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஏஜிங் லுக் வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டோனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் டோனர் நீங்கள் அப்ளை பண்ணாலே. ஸோ அதனால் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வந்து நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. ஸோ அதனால் நம்ம வந்து வாஷ் பண்ணணும்ல அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4. அடுத்தது நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து நான் லோட்டஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டோனு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் கைக்கு ஃபேஸ்க்கு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே கையில் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து லோட்டஸ் பிராண்டு. உங்களுக்கு நிறையா பிராண்டில் வந்து மாய்ஸ்சரைசர் கிடைக்குது. ஸோ நான் வந்து ஒரு வீடியோவில் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் என்னென்ன அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிறது வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா சில மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் நான் வந்து மாற்றிட்டே இருப்பேன், அதனால் எனக்கு சிலதெல்லாம் வந்து தெரியும் பர்சனலாக. சிலதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணணும், அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வேஸ்லீனில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீஸி லுக் வந்து அந்த க்ரீஸியாக இருக்காது, ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்காது. அடுத்தது லோட்டஸில் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. லோட்டஸில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு இது சன்ஸ்க்ரீனு டோனர் எல்லாமே இருக்குது லோட்டஸில். ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டே க்ரீமு எல்லாமே இருக்குது. நான் இது ட்ரை பண்ணதுனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வேஸ்லின் அப்புறம் இது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடலாம். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து நான் இங்கே பயோடிக் எடுத்திருக்கேன். பயோடிக்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல ப்ராடக்ட் தான். இப்போ அதில் வந்து நிறைய ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் கூட வருது, ஸ்க்ரப்பு வருது, நிறைய வருது ப்ராடக்ட்ஸு. இந்த பயோடிக் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா ஒரு க்ளோ கொடுக்குது இது ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே. ஸோ இது வந்து நான் இங்கே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஃபுல்லாக நெக்கில் அதுக்கப்புறம் பிங்க் கழுத்தில் கையில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எது அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கையிலையும் வந்து அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு எல்லா சன் எக்ஸ்போஸ் ஆகிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடணும். இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பயோடிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ கொடுக்குது இந்த பயோடிக் சன்ஸ்க்ரீன் ஃபேஸில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் ஏதாவது டே க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதாவது சில க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ SPF-ஓடையே வருது, அதனால அந்த மாதிரி க்ரீம்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து தனியாக போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஸ்கின் கேருக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸு. ஸோ இது வந்து நிறையா பேர் வந்து கேட்டிங்க எந்த க்ரீம் எப்போ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத எனக்கு ஆர்டர் வைஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.